தினகரன் வியூவர்ஸ் எல்லாருக்குமே, நான் வந்து உங்கள் குகன் சண்முகம். பாண்டவரலத்தில் வந்து அன்பு சுந்தரமாக பார்த்துட்ருப்பீங்க. ஸோ இப்போ இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, பாண்டவரலம் வெற்றிகரமாக வந்து 1000வது எபிசோடை வந்து கடந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த வெற்றிக்கும் இந்த நல்ல சந்தோஷமான ஒரு விஷயத்துக்கும் நீங்களாக தான் காரணம். அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரெகுலராக சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் 1000 எபிசோடு வந்து கடந்து போகணுன்றது உங்கள் கையில் தான் இருக்குது. ரசிகர்கள் எல்லோரும் உங்கள் கையில் தான் இருக்குது. அண்ட் தென் இதோட ஜேர்னி பற்றி சொல்லணும்னா, பாண்டவரலம் அப்படின்னா வந்து அஞ்சு முட்டால் அண்ணந்தம்பிங்க. ஸோ கதையில் ரியலில் வந்து எல்லாருமே வந்து ஒரு பயங்கரமான புத்திசாலிங்க தான். அது உங்களுக்கு சொல்லலாம் முட்டாளங்கிறது நீங்கள் கதையில் பார்த்து தெரிஞ்சுருந்துருப்பீங்க. ஸோ இவங்க கூட ட்ராவல் பண்ணது எப்படின்னா, ஒரு நல்ல ஃபேமிலி எனக்கு கிடச்சிது. ஒரு எனக்கு கூட பிறந்துட்டு ஒருத்தர் இருக்கார் ஆல்ரெடி நிஜமான லைஃப்பில். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சு அண்ணன் தம்பிங்க அப்படின்றது அந்த ஃப்ரேமில் மட்டும் இல்லாமல் ரியல் லைஃப்லேயும் வந்து நாங்கள்லாம் வந்து பயங்கர ஒத்துமையாக. இப்போ ஒரு ஃபேமிலியில் எப்படி வந்து சண்டே நடக்கும், ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் டப்புன்னு விட்டு கொடுத்து போவோம் இல்லையா, அதே மாதிரி தான் எங்களுக்குள்ளேயே வந்து இந்த 3 வருஷ ஜேர்னியில். ஐ திங்க் 2019 தான் ஆரம்பித்தாங்க. ஸோ அதுலேருந்து இப்போ வரைக்கும் எங்களுக்குள்ளே வந்து நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் வரும். ஆனால் அதை விட ஜாஸ்தியாக அன்பு பாசம் எங்களுக்குள்ளே வந்து நிறைய விட்டு கொடுத்து போகிறது, நிறைய விஷயங்கள் வந்து, அதாவது நல்ல ஒரு ஃபேமிலியாக வந்து 3 வருஷமாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எங்கள் அண்ணியார் ரேவதி, அப்புறம் வந்து கயல் குட்டியோட ஒய்ஃபு பாப்ரி கோஷ், அப்புறம் வந்துட்டு ஆர்த்தி சுபாஷ் எனக்கு பேரா பண்ணுறவங்க, அப்புறம் தேனன் வந்து ஆக்சுவலி தேனு கேரக்டர் நிறைய மாறியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஸ்டாண்டர்டாக ஒரு பொண்ணு மாறியிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லோரும் அனு நல்லா நல்ல சுந்தரத்தோட ஒய்ஃப் அப்சரனோட நல்ல சுந்தரம் இருக்கார் இல்லையா, அவரோட ஒய்ஃபாக பண்ணாங்களே அனு. ஸோ அவங்க, ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு காம்போ ஃபேமிலியாக, ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஜெர்னி, ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். இதுக்கப்புறம் இந்த மாதிரியான ஒரு கதை, இந்த மாதிரியான ஒரு ஜேர்னர், இந்த மாதிரியான ஒரு கூட்டு குடும்பமான ஒரு கதை வருமானது கன்ஃபார்மாக டவுட்டு தான். இதை நான் இப்போதைக்கு இந்த கதை போகிற வரைக்கும் நான் ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டுருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இந்த கதையோட முக்கியமான பேஸ், இந்த அஞ்சு அண்ணன் தம்பிங்களுக்கான ஒரு உயிர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டில்லிகுமார் சார் எங்கள் தாத்தா. ஸோ பெரிய சுந்தர பாண்டவர், ஸோ அவரை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறோம். அவர் இருந்திருந்தாருன்னா இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்திருக்கும். இந்த 1000 எபிசோட இது ட்ராவல் பண்ணும்போது அவர் நடுவில் வந்து இந்த கோவிட் டைமில் அவர் வெளியே வர முடியாமல், ஸோ வரலன்னு சொல்லி அவர் வந்து வராமல் இருக்கார். ஸோ விரைவில் வருவார்ன்ற நம்பிட்டுருக்கோம். ஸோ எல்லாருமே கேட்குறாங்க, ஆக்சுவலி பப்ளிக் எல்லாருமே கேட்குறது தாத்தா வரலையா, தாத்தா வரலையா அப்படின்னு. ஸோ அவர் கூட சொல்லிட்டு இருப்பார், ஆக்சுவலி இது வரைக்கும் நான் பண்ண என்னோடய ஜேர்னியில் நல்ல ஒரு கதை இது, எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு கேரக்டரிசம் இது, ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு. அவரும் வந்து ஆக்சுவலி அந்த வயசுக்கு ரொம்ப ஈடு கொடுத்து அந்த டைம்லாம் அவங்க பார்க்காம கரெக்டாக ரொம்ப சூப்பராக என்டர்டெயின்மெண்ட்டாக பயங்கர ஜாலியாக காமெடி சீன்லாம் ரொம்ப நல்லா ஜாலியாக ஹெந்துவாக பண்ணுவார். ஸோ அவரை பார்த்து எங்களுக்கே வந்து சே அவரே இவ்வளோ பண்ணுற நம்ம இன்னும் எனர்ஜெட்டிக்காக இருக்கணும் அப்படின்னு எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக, எங்களுக்கெல்லாம் இன்னும் எனர்ஜெட்டிக் நிறைய கொடுக்குற அளவுக்கு ஒரு மனுஷனாக இருந்தார். ஸோ அப்போ இப்போ வந்து அவர் எப்போ வருவாருன்னு தெரில, அநேகமாக வந்துடுவார் சீக்கிரமாக. அண்ட் தென் இதோட இயக்குனர் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு ஒரு 10 எபிசோடு வந்து எங்களோட ரைட்டர் செல்லும் சார் தான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 10 எபிசோடு பண்ணார். ஸோ அவரோட பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் மூவி பேட்டர்ன், சும்மா அது வேறு மாதிரி இருக்கும். அது ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. அந்த ஒரு 10 எபிசோடு வந்து ஜாலியாக போச்சு. அதுக்கப்புறம் யார் டேரக்டராக வருவா அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பிகாஸ் ஏன்னா இது வந்து மெகா சீரியல்னும் போது நம்ம ஒரு ஃபேமிலியாக ஜேர்னி பண்ணோம். ஸோ டேரக்டர் ரொம்ப நல்லா நமக்கு எப்படி கரெக்டாக கிடைக்கிறாருன்னு சொல்லி ஒரு இது இருந்தது. கடைசியில் பார்த்தா என்னோடய குருநாதர், என்னோடய ஓஎன் ரத்னம் சார், அவரே வந்து எங்களுக்கு அவரோட ஆக்சுவலி அவரோட நான் 4 ப்ராஜெக்ட் பண்ணிட்டேன். இது வந்து ஒரு 4வது ப்ராஜெக்ட் ஆக்சுவலி. ஸோ அவர் கூட வந்து ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆக்சுவலி எங்கள் டேரக்டர் எப்படின்னா வந்து ஒரு பயங்கரமான நாலேஜபிளான பர்சன். அவர் வந்து ஒரு நல்ல புத்தகம், அவரை வந்து புரிஞ்சிக்கிட்டால் அவர்கிட்ட நிறைய விஷயம் கற்றுக்கலாம். அவரை புரிஞ்சிக்கலனா அவர் தப்பாக தான் நினைப்பாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என் குருநாத் கூட இந்த ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ அவரை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது சொல்லணும்னா, நான் எதுக்கு நிறைய விஷயங்கள் சொல்கிறேன் அப்படின்னா, நான் ஆல்மோஸ்ட் சன்டிவியில் வந்து ஒரு 5 எபிசோடு இப்போ 5 சீரியல் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஞாபகம் இருக்கல தெரில, வாணி ராணிலாம் பண்ணியிருக்கேன். ஸோ அப்புறம் முத்தாரம் பொண்ணுஞ்சல் இதெல்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து இது ஒரு ப்ராஜெக்ட். ஸோ ஆல்மோஸ்ட் பாண்டவரலம் ஹோல் டீமை பற்றி நான் சொல்லிட்டேன். ஸோ ரொம்ப ஹாப்பியான ஒரு ஜெர்னி இது. ஸோ நாங்கள் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிருக்கோம். நீங்களும் வந்து ஜாலியாக எங்களோட சீரியலை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ, பாய். ஹாய், தினகரன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம் பாண்டவரலத்தில் ஒன் ஆஃப் த ஹீரோயின் ஐஸ்வர்யா அவங்க கூட பேச போகிறோம். பாண்டவரலம் 5 பொண்ணுங்களை நீங்களும் ஒருத்தர், இதில் உங்களோட அனுபவங்களை ஷேர் பண்ணிக்கோங்க. ஹாய், ஹலோ, நான் தேன்மொழி பேசுகிறேன். அண்ட் எனக்கு வந்து இது ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் தமிழில்.
ஸோ நான் வந்து கர்நாடகா. ஸோ தமிழில் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் கொஞ்சம் ஸ்டார்டிங் வந்தப்போ ஃபுல்லாக நர்வஸாக இருந்தது எல்லாரையும் பார்த்து, பிகாஸ் எல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட், நான் வந்து புதுசு எதுவுமே தெரியாமல் வந்து இட்ஸ் லைக் ஒரு மாதிரி இருந்தது. எல்லாம் அவ்வளோ நல்லா ஆக்ட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் டே வந்து சீரியஸ்லி நெக்ஸ்ட் டேலேருந்து ஷூட்டுக்கு வர வேண்டாம்னு டிசைட் பண்ணிவிட்டேன். அவங்க எல்லாம் ஆக்ட் பண்ணுறதை பார்த்து ரொம்ப பயந்துட்டேன் நான். ஆக்ட் பண்ணுறதை பார்த்தா இல்லை ரத்னம் சார் திட்டுறதை பார்த்தா? ரெண்டும் தான். பிகாஸ் எல்லாம் அது நீ புது புது எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே அவங்க திட்டுறது, பிகாஸ் யாருக்கிட்டையும் அப்படி திட்டுவாங்கனது கிடையாது. என்ன இவங்க இப்படி திட்டுறாங்க, ஓடிடுவோம் நம்ம நாளிலேருந்து, வரவே வேண்டான்னு கேட்கலாமா? திட்டினாங்க ஓகே. ரத்னா சார் உங்களுக்கு நிறைய சொல்லி கொடுத்தாரா இல்லையா? பேச விட்டு நான் கம்ப்ளீட் பண்ணுவேன். நடுவில் நீங்கள் பேசுனா எப்படி? அண்ட் அப்படி நினச்சேன் ஒரு 3 மந்த்ஸ் வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டேன். சீரியஸாக நான் போயிடணும், என்ன இவங்க இப்படி திட்டிகிட்டு இருக்காங்க, சும்மா சிரித்தாலும் திட்டுறாங்க, சும்மா நின்னாலும் திட்டுறாங்க. அண்ட் சீரியஸ்லி எனக்கு ஆக்டிங்னா என்னன்னு தெரியாமல் தான் நான் இந்த சீரியலுக்கு வந்தேன். பட் இப்போது நான் ஏதோ கொஞ்சம் நடிக்கிறேன்னா அதுக்கு ரத்னம் சார் தான் காரணம். பிகாஸ் அவங்க அவ்வளோ சொல்லி கொடுத்தாங்க எனக்கு, எதுவுமே தெரியாமல் வந்து இப்போது எதா கொஞ்சம் எல்லோரும் நான் வெளியில் போனால் ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க என்ன தேன்மொழியான்னு சொல்லிட்டு. அதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் ரத்னம் சார் அண்ட் என்னோட கோ ஆர்டிஸ்ட் எல்லாருமே. அதில் கிருத்திகா ரேவதி கேரக்டர். ஸோ ஸ்டார்டிங் புதுசில் எனக்கு ஸ்டார்டிங் நான் வந்தப்போ ஒரு ஸ்ட்ரகிளிங் சீன்ஸ் இருந்தது. ஓடி இவங்க வெட்டுறதுக்கு வர மாதிரி ஒரு சீன் இருந்தது ரேவதியோட அம்மாவை. அதில் வந்து கத்தி பேசணும் நான். சார் என்ன திட்டும் போது எனக்கு ரொம்ப பயம், பேசுறதுக்கு வார்த்தையே வரல. எனக்கு அவங்க எல்லோரும் இருக்காங்க எல்லோரும் முன்னாடி லைக் நம்ம செப்பரேட். எனக்கு ரொம்ப அழுதுகிட்டே இருந்தேன். அப்போ வந்து கிருத்திக் அரேவதி அக்கா தான் வந்து சமாதானம் பண்ணி, இப்படி பேசு, நீ உன்னோட வாய்ஸ் நல்லா இருக்குது, ஸோ நான் நல்லதாக பண்ணுறேன் நீ அப்படின்னு சொல்லி அவங்க வந்து என்னை வந்து நல்லா ஆக்ட் பண்ணுறதுக்கு மோட்டிவேட் பண்ணதே அவங்க தான். சொன்னேன் நிறைய சொல்லி கொடுத்தேன், எனக்கு தமிழ் வராது, தப்பு தப்பாக பேசுனேன்னா தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. பட் ஓவராலாக எனக்கு இந்த டீம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த டீமில் நெக்ஸ்ட் மந்த் வந்துச்சுன்னா 1 இயர் ஆகுது, 1 இயர் கம்ப்ளீட் ஆகுது நான் இந்த சீரியலுக்கு வந்து. ஸோ 1 இயரில் நான் இவ்வளோ எல்லா ஆர்டிஸ்ட்டும் என்ன அவ்வளோ நல்லா பார்த்துக்குறாங்க, அவ்வளோ ஏதாச்சும் தப்பு பண்ணேன்னா உடனே எல்லோரும் சொல்லி கொடுக்குறாங்க. ஈவன் இவங்க வந்து என்னோடய ஹஸ்பண்ட் கேரக்டர் ஸோ சுரேந்தர், இவங்க கூட எனக்கு நிறைய விஷயம் சொல்லி கொடுக்குறாங்க. இந்த டைலாக் வந்து எப்படி எந்த மாடுலேஷனில் சொல்லணுன்றது அதிகமாக எனக்கு இவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ரெண்டு பேருக்கு சீன் இருக்கும்போது நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டீம்லேருந்து நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். ஸோ சின்ன சின்ன விஷயம் நம்ம கற்றுக்கிட்டு, ஸோ எதுவுமே தெரியாமல் வந்து நான் இவ்வளோ கற்றுக்கிட்டதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் டைரக்டர் சார் அண்ட் என்னோட கோ ஆர்டிஸ்ட் எல்லாருமே, எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். வணக்கம். என் பேர் கேஎஸ் ஜெயலக்ஷ்மி. நான் திரையுலகில் 30 வருஷமாக இருக்கேன். ஹீரோயினாக நடித்து, வில்லியாக நடித்து, காமெடியாக நடித்து எல்லாம் வந்திருக்கேன். சீரியலும் பல சீரியல்கள் நடிச்சிருக்கேன். அதில் சீரியல்னாவே எல்லாமே 100 இல்லை 200 300 அப்படி தான் போகும். ஆனால் இந்த பாண்டவர் இல்லம் 1000 எபிசோட் வரைக்கும் போயிருக்கு, இன்னமும் போய்கிட்டே இருக்குன்னு சொன்னால் இது வரலாற்றில் பதிக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த கம்பெனியும் சரி, இதில் இருக்க டைரக்டர்ஸும் சரி, இந்த ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட் எல்லாருமே சரி, எல்லாமே நல்ல கோஆப்ரேட்டிவாக ரொம்ப சந்தோஷமாக, இந்த பொறாமை பொச்சரிப்பு அவள் பெருசா நான் பெருசா அப்படிலாம் எதுவுமே இல்லாமல் எல்லாமே கோஆப்ரேட்டிவாக இருக்கும். அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் எங்கள் குருபரர் சார் தான், எங்கள் விஜய் தான், வேறு யாரையும் நம்ம சொல்ல முடியாது. அங்கே ரெண்டு பேரோட கோஆப்ரேஷனில் தான் நாங்கள் எல்லாருமே இந்த 1000 எபிசோடுக்கு வந்திருக்கோம். இந்த பாண்டவர்கள் சீரியல் இவ்வளோ தூரம் நல்லா வரதுக்கு காரணம் வீவஸான உங்களுடைய ஒத்துழைப்பு தான், நீங்கள் ரெகுலராக பார்த்து எங்களை கொடுக்குற ஆதரவு தான். பாண்டவர் இல்லம் இந்த சீரியலில் என்னுடைய பெயர் வள்ளி, என்னுடைய கேரக்டர் கிராமத்து பொம்பளை மாதிரி. எல்லோரும் பார்த்துருப்பீங்க பால்காரம்மா, எல்லாம் சந்தோஷமாக நல்ல. நான் இது வரைக்கும் எவ்வளோ கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கேன், வில்லியாக பண்ணியிருக்கேன், ஹீரோயினே பண்ணியிருக்கேன், எல்லாம் பண்ணியிருக்கேன். பட் இந்த மாதிரி கிராமத்து சப்ஜெக்ட் இதான் ஃபஸ்ட் டைம் நான் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. அவர் தொடர்ந்து இவ்வளோ நாள் பண்ணுறதில் எனக்கு இன்னும் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கிது, எனக்கு பல விஷயங்கள் கிடைக்கிது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த சீரியல் இந்த அளவுக்கு வெற்றிகரமாக போகிறதுக்கு உங்களுடைய ஆதரவு கொடுத்தது முக்கிய காரணம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் நேசன். இந்த பாண்டவர்களம் சீரியலில் ராசு சுந்தரம் அப்படின்ற கேரக்டர், குடும்பத்துக்கு மூத்தவன் அப்படின்ற ஒரு பொறுப்பான ஒரு கேரக்டர். சரி, பார்த்தீங்கன்னா 2019 ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா
மகாபலிபுரம் பக்கத்தில் வடனிமலிங்கிறது தான் எங்களோட வீடு. ஒரு வில்லேஜ் பேஸில் இருக்கிறதுனால வந்து ஒரு செட்டிநாடு ஹவுஸ் மாதிரி வீட்டை பிடிச்சி அங்கே பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1000 எபிசோடு கடந்து போயிட்டுருக்கு. உண்மையாகவே வந்து நாங்கள் எல்லோருமே வந்து ஒரே குடும்பம் மாதிரி தான் இன்றைக்கி எல்லாமே வாழ்ந்துக்கிட்டுருக்கோம். இது பார்த்திங்கன்னா நாங்கள் ஷூட்டிங் அங்கே மகாபலிபுரம் போகும்போது காலையில் 7:30 வந்து நாங்கள் அங்கே இருக்கணும் அப்படிங்கும்போது ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நாங்கள் ஒரு விட்டு விட்டு ஆல்மோஸ்ட் நாங்கள் ஒரு 6:15 கிளம்ப போனாங்க. 7:30, 7:40 ரீச் ஆகும். ஷூட்டு முடிச்சுட்டு நைட்டு பார்த்தீங்கன்னா திரும்ப வர்றதுக்கு அங்கே 9:15, 9:30 ஆகிடும் மேக்கப் ஆகிறதுக்கு. முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றதுக்கே 10:30, 11:00 மேலே ஆகிடும். அதுக்கப்புறம் மேக்கப் குழச்சிட்டு குளிச்சுட்டு 12 ஆகிடும். ஸோ ஆரம்பத்தில் வந்து ரொம்ப கஷ்டமாகவே இருந்துச்சு. ஏதாவது ஒரு ஆர்டிஸ்ட் இங்கே வர்றதுக்கு லேட் ஆகிடும் அந்த மாதிரி அவங்க ரொம்ப ஒரு கஷ்டப்பட்டு தான் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கதைப்படி மாறி ஒரு கொரோனா வந்ததில் தாத்தா வர முடியாமல் ஒரு 85 ஏஜுக்கு மேலே ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தாத்தா கதைப்படி காசிக்கு போயிருக்காங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப இருந்த வீட்டையும் நாங்கள் இழந்து. ஸோ ஒரு சின்ன ஒரு கல்யாணத்தில் நல்லா சுந்தரத்தை கல்யாணத்தில் ஒரு வாக்கு கொடுத்து அதை காப்பாற்ற முடியாமல் அந்த கல்யாணத்தில் வீட்டையும் இழந்து அதுக்கப்புறம் வாடகை வீட்டுக்கு வர மாதிரி தான் கதைப்படி வந்து சென்னையில் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த வீடு போன வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஸோ இது எங்களுக்கு வீடு பக்கத்துலேயே தான் இருக்குது. உண்மையாகவே நல்லா டைமிங்க்கெல்லாம் வந்து இதில் பண்ணிகிட்ருக்காங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா சீரியல்ஸில் பார்த்தீங்கன்னா 2 ஆர்டிஸ்ட் 3 ஆர்டிஸ்ட் வச்சு பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். இதில் 10 ஆர்டிஸ்ட்டும் நாங்கள் வந்து எல்லா சீன்லேயும் அதிகமாக இருப்போம். அந்த மாதிரி ஒரு கதை. ஸோ கூட்டு குடும்பத்தோட முக்கியத்துவம் அப்படின்றதுனால ஸோ அதில் இருக்கிற பாசங்கள் சண்டை சச்சரவுகள் எல்லாத்தையுமே பேஸ் பண்ணி தான் இதை போகுது. தொடர்ந்து கிட்டத்தட்ட வந்து 1000 எபிசோடுக்கு மேலே கிராஸ் ஆகி போயிட்டுருக்கு. உண்மையாகவே ரொம்ப ஒரு சந்தோஷமான தருணம். தொடர்ந்து மக்களாக நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் கொடுத்துட்டே இருக்கணும். இன்னும் சில 1000கள் போகிறதுக்கு உங்களோட உதவிகள் உங்களோட அது தான் எங்களுக்கு சப்போர்ட் தான் ரொம்ப முக்கியம். ஸோ தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. மறக்காமல் நம்ம தினகரன் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் இவங்க போடுற இந்த மாதிரி மட்டும் இல்லை இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் மட்டும் இல்லாமல் இன்ஃபர்மேஷன் வீடியோஸும் நிறைய விஷயங்கள் எல்லா நியூஸ் எல்லாமே இனிமேல் அவங்க போட போகிறாங்க. ஸோ அது நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு உடனே வரும் உங்களுக்கு. ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.